ஆசிய கோப்பையின் சூப்பர் போர் சுற்று பிரிவுல இந்திய அணிய பாகிஸ்தான் அணி 5 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெறாங்க. ஆசிய கோப்பையின் அடுத்த கட்ட பிரிவான சூப்பர் போர் சுற்றுல ஏ பிரிவுல முதல் 2 இடங்களை பிடிச்ச இந்தியாவும் பாகிஸ்தானும் நேற்று செப்டம்பர் 4 மோதுறாங்க. இதுல டாஸ் வென்ற பாகிஸ்தான் பவுலிங்கை சூஸ் பண்ண இந்திய அணி பேட்டிங்க்கு போறாங்க. இதையடுத்து தொடக்க ஆட்டக்காரர்களா கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் களமிறங்குறாங்க. இந்த ஜோடி சிறப்பான தொடக்கத்தை கொடுத்துச்சு. ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் தலா 28 ரன்கள்ல ஆட்டம் இழக்க முன்னாள் கேப்டன் விராட் கோலியும் IPL புயல் சூரியகுமார் யாதவும் ஜோடி சேர்றாங்க. விராட் கோலி நிதான ஆட்டத்தை கைப்பிடிக்க சூரியகுமார் யாதவ் 13 ரன்கள்ல ஆட்டம் இழக்கிறாரு. அவருக்கு பின்னாடி களமிறங்கின தீபக் குடாவும் 16 ரன்கள்ல வெளியேறாரு. 36 பந்துகள்ல அரை சதம் அடிச்ச விராட் கோலி 60 ரன்கள்ல ரன் அவுட்டும் ஆகிறாரு. அவர் இந்த தொடர்ல அடிச்ச 2வது அரை சதம் இதுதான். இது மூலமா அவர் மீது இருந்த விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருக்காரு விராட் கோலி. இந்திய அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களின் முடிவுல 7 விக்கெட்டுகளை இழந்து 181 ரன்களை குவித்திருக்காங்க. இப்போ 182 ரன்கள் எடுத்தா மட்டும்தான் வெற்றி அப்படின்ற இலக்கை நோக்கி களமிறங்குறாங்க பாகிஸ்தான். பாபர் அசம் மற்றும் முகமது ரிஸ்வான் ஆகியோர் நிதானமா விளையாட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் பாபர் அசம் 14 ரன்கள்ல நடைய கட்டுறாரு. அவருக்கு பின்னாடி களமிறங்கின பக்தர் சமாம் 15 ரன்கள்ல வெளியேறாரு. இருந்தாலும் முகமது ரிஸ்வான் மற்றும் நவாஸ் இணை ஜோடி சேர்ந்து இந்திய பந்து வீச்சாளர்களை மைதானத்துல திணறடிக்கிறாங்க. தொடர்ந்து போராடிய இந்திய அணி நவாஸ 42 ரன்கள்லையும் ரிஸ்வானை 72 ரன்கள்லையும் பிரிச்சு விட்டுறாங்க. இதை தொடர்ந்து ஆசிப் அலி 16 ரன்கள்ல 19 ஓவர்ல ஆட்டம் இழந்ததும் ஆட்டம் கொஞ்சம் பரபரப்பை இட்டது. இறுதியில குஸ்தில் ஷா மற்றும் பக்தர் அகமது இணை 19.5 ஓவர் முடிவுல 182 ரன்களை எடுக்கிறாங்க. இதனால 5 விக்கெட் வித்தியாசத்துல இந்திய அணிய பாகிஸ்தான் அணி வெற்றி பெறுறாங்க. இந்த தொடர்ல August 28 நடைபெற்ற லீக் ஆட்டத்துல பாகிஸ்தான் வென்றிருந்த இந்திய அணிக்கு இப்போ சின்ன பின்னடைவு ஏற்பட்டுதான் இருக்கு. இப்படி இந்திய அணி பின்னடைவை சந்திச்சதுக்கு முக்கிய காரணமா இந்திய அணியுடைய பந்து வீச்சு தான் அப்படின்றது பார்க்கப்படுது. எப்பயுமே பாகிஸ்தான் கூட மேட்ச் அப்படின்னா இந்திய அணியின் வீரர்களுக்கும் ரசிகர்களுக்கும் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். இறுதி வரை விறுவிறுப்பா நடைபெறக்கூடிய போட்டியில இந்திய அணி வெல்றதுதான் உயிர் மூச்சா கொண்டிருப்பாங்க ரசிகர்கள். அதே போல வீரர்களும் அதுக்கேத்த மாதிரி இறுதி வரை உணர்ச்சி பெருக்கோடு விளையாடி வெற்றி பெறவும் வைப்பாங்க. ஆனா நேற்றைய போட்டியில கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் கே.எல். ராகுல் தலா 28 ரன்கள் எடுத்து நல்ல தொடக்கத்தை தந்தாலும் ஏனோ நம்ம தோல்வி முகத்தை தான் பார்க்க முடிஞ்சது. ஆனா மற்ற வீரர்கள் பிரதான ரன்கள் பெருசா எடுக்கல. இந்திய அணி 5 ஓவர்கள்ல 54 ரன்களும் 10 ஓவர்கள்ல 100 ரன்களும் எடுத்திருந்தாங்க. இதனால அடுத்த 10 ஓவர்கள்ல இந்தியாவின் ரன் ரேட் இன்னும் உயரும் அப்படின்னு தான் கணிச்சிருந்தாங்க எல்லோருமே. ஆனா அந்த கனவு என்னமோ பொய்யாதான் போச்சு. சூரியகுமார் யாதவ், ரிஷப் பந்த், ஹர்திக் பாண்டியான்னு இந்திய அணியின் பேட்டிங் பட்டாலும் பெரிய அளவுல சாதிக்கும் அப்படின்னு எதிர்பார்த்திருந்த வேலையில எல்லோருமே சோடி போனது பெரிய ஏமாற்றம் தான். அதிரடியா ஆடுறேன்னு சொல்லி இந்திய வீரர்கள் கெத்தா விக்கெட்டை விட்டதுதான் இதுக்கு முக்கிய காரணம். அதாவது தோல்விக்கு முக்கிய காரணம் முதல் காரணமா பார்க்கப்படுது. இதனால 15 ஓவர்கள்ல இந்திய அணி 5 விக்கெட் இழப்புக்கு 135 ரன்கள் எடுத்து தத்தளிச்சாங்க. முன்னாள் கேப்டன் விராட் கோலி 60 ரன்கள் எடுத்ததன் பயனாதான் 20 ஓவர்களின் முடிவுல 7 விக்கெட்டுகளை இழந்து 181 ரன்களை பெற முடிஞ்சது. பாகிஸ்தானுக்கு எதிராக இந்திய அணியின் இந்த ரன்கள்ன்றது ரொம்ப குறைவானதுதான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீல்டிங் மற்றும் பவுலிங்ல இந்திய அணி கவனம் செலுத்திருக்கணும். ஆனா அதை செய்ய தவறினதுனால நேற்று இந்திய அணி தோல்வி முகத்தை பார்த்தாங்க. குறிப்பா பாகிஸ்தான் அணியில நவாஸும் ரிஸ்வானும் நங்கூரமாய் நின்று அணியை நிமிர்த்து நிப்பாட்டினாங்கன்னு தான் சொல்லணும். அவங்களுக்கு பின்னாடி வந்து இறங்கிய இணைதான் அணியை வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போயிருக்கு. இந்த கூட்டணிய இந்திய அணியால ரொம்ப நேரம் போராடியும் தகர்க்கவே முடியல. இவங்களை நீண்ட நேரம் விளையாட வச்சதும் இந்தியாவோட தோல்விக்கு இன்னொரு காரணமா பார்க்கப்படுது. அதுக்கப்புறமா 19 ஓவர்ல ஆட்டம் இழந்த ஆசிப் அலியால ஆட்டம் கொஞ்சம் பரபரப்பா மாறுச்சு. அந்த சமயத்துல சரியா பந்து வீசி ரன்களை கட்டுப்படுத்தி இருந்தா கூட இந்திய அணி தோற்றிருக்காது அப்படின்றதுதான் கிரிக்கெட் வல்லுநர்களுடைய கருத்தா இருந்துட்டு வருது. வேகப்பந்து வீச்சாளர் புவனேஷ்குமார் 19வது ஓவர்ல ஒரு யார்கர் பந்த கூட வீசல. இதனால அந்த ஓவர்ல 19 ரன்கள் வரையும் போயிடுச்சு. அந்த ஓவர்ல ரன்கள் கட்டுப்படுத்தப்பட்டிருந்தா நிச்சயம் இந்தியா வின் பண்ணிருக்கும். அது மட்டும் இல்லாம சாகல், ஹர்திக் இவங்க எல்லாருமே ரன்களை வாரி வழங்கிட்டாங்க. ஒரு பவுலர் சொதப்புனா மத்த பவுலர் அதை சரிப்படுத்தணும். அது மட்டும் இல்லாம 6வது பவுலிங் ஆப்ஷனை இந்திய அணி முயற்சி செய்யாததும் இன்னொரு காரணம் தோல்விக்கு. இப்படி இந்த ஒட்டுமொத்த காரணங்களும் சேர்ந்து இந்தியா நேற்று தோல்வி முகத்தை பாக்குறதுக்கு முக்கிய காரணமா அமைஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க கிரிக்கெட் வல்லுநர்கள். minnambalam.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.